பிக் பாஸ் சீசன் ஒன் வின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு 100 நாள் ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு போய் செல்வாக்கிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அ சடனாக வந்த ஒரு வாய்ப்பு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு படம் பண்ணி இன்னொரு படம் ஹீரோவாக பண்ணி அந்த வெயிட்டுக்காக ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆள், சாதாரண ஆள். அண்ட் வித்தின் ஒரு 2 டேஸ், பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, விஜய் டிவியில் இருந்து வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. வித்தவுட் நோ டவுட் என்ன ப்ரோக்ராம் தெரியாது, கமல் சார் பண்ணுறாரு, விஜய் டிவி ஒரு ஆஃபர், ஸோ கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி, அப்படியே லைஃப்பை திருப்பி போட்ட ஒரு ஜேர்னி, பெரிய ஒரு களம் எனக்கு வந்து விஜய் டிவி அமைச்சு கொடுத்தது. அண்ட் பிக் பாஸ் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு நம்மளே நிறைய இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, நமக்குள்ளால் இருக்க சுய தேடல் அது நிறைய நடந்துச்சு பிக் பாஸ் ஹவுஸில். அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். 19 கண்டஸ்டன்ட்ஸ், 19 பேருமே வந்து விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தாங்க, டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மெச்சூரிட்டி லெவல், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்க கூட கண்டெஸ்ட் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது தாண்டி மக்களோட ஆதரவு பெற்று 2 வீக்ஸ் போகிறதே, 2-3 வீக்ஸ் போகிறதே பெரிய விஷயம். ஃப்ரேம் தாண்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டாஸ்க் அப்படின்னு பண்ணி மக்கள் வந்து கரை ஒதுக்கி அதே 100வது நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு நிறையவே எடுக்கவே முடியல. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறதுக்காக ஃபேஸ்புக் லைவ் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் லவ்க்காக வந்து நான் எப்போயுமே கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி என் பிக் பாஸ் கிட்ட நானும் மிஸ் பண்ணுவேன், என்னுடைய பிக் பாஸ் ஃபேமிலி மேட்ஸையும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஸோ மிக விரைவில் ஒரு படம் மூலமாகவோ நல்ல ஒரு வேறு ஒரு ப்ரோக்ராம் மூலமாகவோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சென்னை டைம்ஸ் வியூவர்ஸ், பை.